பாசேகர், ஆபீஸ் படி ஏறி அழுத்து போன உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு கொடுக்கறதுக்கு இந்த கடலையில நிறைய சத்து இருக்கு. சாப்பிடு. சாரதக்கா, எவ்வளவு நாளைக்கு தான் காசு கொடுக்காம உங்ககிட்ட கடையில வாங்கி சாப்பிடுறது? என்ன சேகர், நீ நான் என்னைக்காவது உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேனா? நீ கொடுக்கறப்ப வாங்கிக்கிறேன். இந்த சாப்பிடு. இந்த கடலையை சாப்பிட்டுதான் காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, வேலை வாங்கி தரலையே. பாஸ்கரா, வா பா வா. என்ன விரக்தியா பேசுற? இந்த நாலு கடலை சாப்பிட. வேண்டாம்க்கா, ஏற்கனவே உங்ககிட்ட பாக்கி நிறைய ஏறி போச்சு. பரவாயில்லப்பா, சாப்பிடு. அம்மா எப்படி இருக்காங்க? வேலைக்காக நான் நாயா அலையறேன், அப்படி அலையறதுக்கு தெம்பு வேணுமே. அதுக்காக அவங்க தினமும் கல் உடைச்சு எனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்வைசர், காலையில பொழுது முடிஞ்சு பொழுது சாயர் வரைக்கும் இருமுறை வேலையை தருவ எந்த வேலையும் இந்த அம்மா செய்யறதில்ல. இதெல்லாம் வேலைக்கு இருந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? இந்த பாரு, வேலை செஞ்ச வரைக்கும் கணக்கு பார்த்து இந்த அம்மா முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். தள்ளாத வயசுல நீ ஏத்த வேலைக்கு போனோம், உடம்பு தாங்குமா? நீ வேலைக்கு போல, இப்ப யார் அழுதா? இன்னும் அப்படி கேக்குற, நான் வேலைக்கு போலேன்னா அவனுக்கு ஒருவேளை சோறு யாருமா போடுவாங்க? பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக அலையிறான். கடவுள் கண்ண துறக்கல, நானும் வேலைக்கு போகலன்னா அவன் வேலை தேடி வெளியே போகணும்னா அவனுக்கு பஸ்ஸுக்கு யாருமா காசு கொடுப்பா? அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். அம்மா, அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, இனிமே நீ இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமா ராசா, என் பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல. என்னமா அது, உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? கவலைப்படாதடா, நான் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மகம் பிறந்து அவ என்ன படாத பாடுபடுத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த கட்ட போகும். சும்மா இருங்கம்மா. கஸ்தூரி, அம்மா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நீங்க போட்ட எண்டன்படி நம்ம ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன மருந்து தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் சார். குட், வெரி குட். அப்போ இந்த மருந்தை எல்லாம் நம்ம நமச்சிவாயம் வீட்டுல வச்சுட்டு அங்க இருக்கிற மருந்தை எல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி வேலை எங்க கொண்டு வந்து வச்சிருங்க. வாதர பாப்பா, அவங்க எல்லாம் யாரு? ஏ மூஞ்ச பார்த்தா தெரியல. ஏய், உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கற ஜெயில் சாப்பாடுல யாரன கொழுப்புலடி பேசுற? திமிருடி உங்களுக்கு, உங்களை ஃபைன் பண்ண மட்டும் பத்தாது, ஜெயிலையும் தள்ளணும். தள்ளுறேன். முதல்ல அத செய்யுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுற. ஏற்கனவே என் உடம்பு பாதி அழிக்க போயிருக்கு. ஜெயில இருந்தாலாவது உடம்பு தேரும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். யாரு இவங்க? இரவு ராணிங்க சார். மாச கடைசி பாருங்க, கேஸ் வேணும், அதனால ரைட் பண்ணிட்டு வந்தேன். கேஸுக்காக ரைட் பண்ணியா, இல்ல உனக்கு மாமூல் வேணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியா? மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி மாச கடைசியில மாமூல் வாங்குறது இந்த ஸ்டேஷன் வழக்கம் சார். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உடம்பத்தான் வைக்கிறாங்க, ஆனா நீங்க மனசாட்சியும் சட்டத்தையும் சேர்த்துல வைக்கிறீங்க. ஜனக், இந்த பொண்ணு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து. சார், நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பெல்லாம்? வேணும்னா உங்க யஜமானி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். வேண்டாங்க, அந்த நரகத்துக்கு திருப்பி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. யார் இவங்க யஜமானி? அன்னபூரணி சார. இது மாதிரி அவளை பெண்களுக்கு எல்லாம் கண் கண்ட தெய்வம் கற்பக சோலை. தவறு ரோடு போறதுல இருந்து தனி அதிகாரி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த வீட்டுல தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகமே அந்த வீடு தான். அன்னபூரணி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா, ஜின்னா, ஆர் காஃபியா, டீ? உங்களுக்காக தயாரா இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பப்பட்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்க வர போறது
உங்களுக்கு எப்படி தெரியும்? மழை வர போகுதுன்னு மயிலுக்கு எப்படி தெரியுது? பொழுது விடிய போகுதுன்னு கோழிக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு உழவு பாக்குறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மட்டும் நீங்க நம்பி இருக்கணும். ஆனா எங்களுக்கு உழவு சொல்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்கு. சார், நீங்க என்ன அப்படி பாக்காதீங்க சார். ரிமாண்ட்ல இருக்கிறவங்க அவனா போன் பண்ணிருப்பான். ஏமா, காக்கி சட்டை போட்ட எஸ்ஐ கிட்ட பேசுறேங்கிற பயம் உடம்புல இருக்கட்டும். ஆமா சார், இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சாணிய சந்தனம் தான் சொல்லுவாங்க சார். உங்க அனுபவங்களை சரித்திரமாக்கி நீங்க ஒப்பிச்சிட்டீங்க. என் அனுபவத்துல நான் பார்த்த உங்களை மாதிரி பொண்ணுகளோட சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா? டெல்லியில உங்க அழுக்கு வியாபாரத்துல மூழ்கி போன வசந்தா ஒரு நாள் கரோல் பாக்கல அனாத பணமான, கல்கத்தாவில விடுதி நடத்திக்கிட்டு இருந்த சந்தியாராய் குஷ்டரோகம் பிடிச்சு நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்க ராஜ்யம்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ராஜா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீங்க இன்னும் மாறல? இதெல்லாம் தெரிஞ்சும் எங்க பாதையில நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர். இது ஒரு வழி பாதை. எஸ் ஐ மீன் ஒன் வே டிராபிக். எங்களை திருந்தவே விடாது. ஏமா, கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறலையா? திருந்தணுங்கிற நோக்கம் இருந்தா திருந்துறது ரொம்ப சுலபம். அதுக்கு காலம் கடந்து போச்சு இன்ஸ்பெக்டர். அதான் நீங்க செய்யற முதல் தப்பு. கெட்டு போகும்போது கால நேரம் பார்த்தா கெட்டீங்க, திருந்தும் போது மட்டும் என்ன கால நேரம். கெட்டு போன எந்த பொண்ணு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாள தவிர அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டான். இதையெல்லாம் மீறி உங்க இழப்புக்கு பின்னால ஏதோ இனம் புரியாத ஒரு தேவை இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நான் உண்டாக்கத்தான் போறேன். முடியாது மிஸ்டர் ராஜா, முடியாது. ஆண்களோட ஆசை வெறியும் அதிகார பலமும் நசிங்கு போன எங்கள் கட்டில் மெத்தைகளும் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில எந்த மாறுதலும் வராது. ஏன் வராது? அழிவுக்கு பிறகுதான் புதுமைகள் ரொம்ப வேகமா வளரும். ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆரம்பம். முடிவே இல்லாத ஆரம்பமும் இல்ல, ஆரம்பம் இல்லாத முடிவு இல்ல. நான் வரேன் இன்ஸ்பெக்டர் சார். வீட்டுக்கு போனதும் மறக்காம தலை முழுகிடுங்க. ஏன்? கேடுகட்ட இந்த ஜென்மங்கள் இருக்கிற வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு. உங்க உடலோட உறவாடு இங்க வரல, உள்ளத்தோட உரையாட தான் வந்தேன். உங்க உள்ளமும் பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வர என்னமாச்சு? அம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ!